பிரதிவாதிகள் குறித்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டமை சட்டவிரோதமானதாகவும் கட்சியின் யாப்புக்கு முரணாகவும் அமைந்துள்ளதாக முறைப்பாட்டாளர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சந்தக ஜெயசுந்தரன் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். விஜயதாஸ் ராஜபக்சு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் அல்லவெனவும் வேறு ஒரு கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பதவி வகிப்பது கட்சியின் யாப்புக்கு முரணானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 21ஆம் திகதி நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று குழு கூட்டத்தில் குறித்த பதவிகளுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறைவேற்று குழு கூட்டம் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி சந்தக ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பிரதம செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்ரபால, பதில் தவிசாளர் நிமல் சிறிபாலடி சில்வா, பதில் தவிசாளர் விஜயதாஸ் ராஜபக்ச ஆகியோருக்கு இந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகளுக்கு இடைக்கால தடையுத்தரவையும் அறிவித்தலையும் பிறப்பித்த பிரதம மாவட்ட நீதிபதி எதிர்வரும் 8ஆம் திகதி நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை வழக்கு நிறைவடையும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவியை வகிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொன்டெக் சரச்சந்திரவினால் தொடரப்பட்ட வழக்கு நிறைவடையும் வரையில் குறித்த இடைக்கால தடையுத்தரவு அமலில் இருக்கும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் வித்தானா இந்த தடையுத்தரவை பிறப்பித்தார். இதேவேளை அமைச்சர்களான மஹிந்த அமரவீர, லசந்த் அழகியவான, துமிந்த திசாநாயக்க ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்குவதற்கு விதிக்கப்பட்ட தடையுத்தரவையும் எதிர்வரும் 8ஆம் திகதி வரை நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.